चित्रा सोशल टॉक இன்றைய சாய்வு சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் அரசியல் விமர்சகருமான கரு பழனியப்பன். தன்னுடைய பேச்சு திறனால் யூடியூப் வலைத்தளத்தில் லட்சக்கணக்கான மக்களை கட்டி போட்டிருக்கின்ற ஒரு பேச்சாளர் தான் கரு பழனியப்பன். இன்று எந்த கருத்தரங்கிலே கரு பழனியப்பன் பேசினாலும் ஆயிரக்கணக்கிலே அங்கே மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவருடைய நேர்மையான விமர்சனம். தன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை பொது மேடையிலே எடுத்து சொல்ல கரு பழனியப்பன் என்றைக்குமே தயங்கியதில்லை. வணக்கம். வணக்கம். அரசியலில் உங்களுக்கு எப்போ ஈடுபாடு ஏற்பட்டது? அரசியல் ஆர்வம் என்பது வந்து சினிமாவில் இப்போ ஆர்வம் பிறந்ததும் தெரியலையோ அப்படியே அரசியல் ஆர்வம் இப்போ பிறந்ததும் தெரியல. நீங்கள் மதுரை போன்ற நகரங்களில் நான் வளர்ந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் பொழுதுபோக்கு. ஒன்று திரையரங்கு. திரையரங்கு விட்டோம்னா வந்து வீதியில் நடக்கிற அரங்கு, பட்டிமன்றம், பேச்சரங்கம், அரசியல் கூட்டம் அப்படின்னு. அதனால் இது ரெண்டுக்கு தான் மாறி மாறி போகணும். மதுரையில் நிறைய பொழுதுபோக்கு இருக்குது. காந்தி மியூசியத்தில் தொடங்கி மீனாட்சி அம்மன் கோயில் வரையும் அதெல்லாம் வெளியூர்காரங்களுக்கு. உள்ளூரில் இருக்கவங்க இது ரெண்டு தான் கூட்டம் தான். அப்போ தொடர்ச்சியாக அரசியல் கூட்டம் கேட்பது இருக்குல்ல, எல்லா கட்சி கூட்டமும் கேட்டிருக்கேன்னா எல்லாம் யார் சுவாரஸ்யமாக பேசினாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து எல்லா கட்சி கூட்டமும் போயிருக்கேன். அதில் நம்ப நான் மறக்க முடியாது வந்து பார்த்திங்கன்னா தீப்புரி ஆறுமுகம்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். தீப்புரி ஆறுமுகம் வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் இரட்டை அர்த்தம் வர்றபடி பேசுகிற ஒருத்தர். இரட்டை அர்த்தம் என்பது அதில் இருக்க நல்ல அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அவ்வளோதான், உங்களோட நல்லதுமையில் அவர் ஒரு அர்த்தம் தான் பேசுவார். அவர் ஒரு தடவை என்ன செய்யறாரு, எங்களுடைய கல்லூரிக்கு பேச கூப்பிட்டுருந்தாங்க. கல்லூரியே ரணங்களப்பட்டுருச்சு. தீப்புரி ஆறுமுகம் கல்லூரிக்கு வந்து பேசுகிறதா அப்படின்னு தமிழ்துறையில் அந்த பேச்சை கேட்க நான் போயிருந்தேன். தமிழ்துறை அரங்கு வந்து எங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தனித்தனி ஆடிட்டோரியம், குட்டி குட்டி ஆடிட்டோரியம் மெயின் ஹால் இல்லாமல், அதில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் உட்கார்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் அளவுக்கு நிறைஞ்சு வெளியே வரண்டாவில் நின்று கீழே நிற்கிறாங்க. அங்கே தீப்புரி ஆறுமுகம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் சங்கத்தமிழ் பேசினார். ஒரு எழுத்து கூட தரங்குறையில் அவர் அவ்வளவு சிறப்பாக பேசினார். அந்த தீப்புரி ஆறுமுகம் தான் அந்த மேடையில் அப்படி பேசினவர். அவர் என்னென்னா அது வந்து பிளேயிங் ஃபார் த கேலரி. நம்ம ராத்திரி 10 மணிக்கு மேலே கூட்டம் கேட்க வர்ற ஒரு ஆளுக்கு பேசுகிறது அது. இது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு பேச போகிறோம் அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல, இப்படி இருவேறு பார்த்துருக்கேன் நான். எதுக்காக சொல்ல வரேன்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லார் பேச்சும் போய் கேட்டிருக்கேன் அனைத்து கட்சியினரையும். அப்படி கேட்டு வளர்ந்ததுனால எப்படி திரையார்வம் வந்து சினிமா ஆர்வம் என்று துவங்கியதுன்னு தெரியலையோ அப்படி அரசியல் ஆர்வம் என்று துவங்கியதுங்கிறது தெரியல தான். அது பெரிய ஆனால் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு அதில். அந்த காலகட்டத்தில் உங்களை ஈர்த்த ஒரு பேச்சாளர்னால் யாரை சொல்வீங்க நீங்கள்? அப்படி பேச்சாளர்களாக வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்ததில் வந்து ரகுமான் கானில் தொடங்கி காளிமுத்து, அண்ணாதிமுகவில் வந்து காளிமுத்து, திருச்சி சிவா வந்து ரொம்ப இளைஞர் திருச்சி சிவா, அப்புறம் எல்லோரை போலவே நானும் வந்து திரு வைகோபாலசாமி அவர்களால் இப்போ வைகோன்னு அறியப்படுற வைகோபாலசாமி திமுகவில் இருந்த பொழுது அவருடைய பேச்சு, அப்புறம் சொல்லவே வேண்டாம் கலைஞர் அவர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சீனியர்ஸ்லாம் நிறைய, சீனியர் ஸ்டால்வார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஆரம்ப காலமாக இருந்தவர்களில் இவர்களுடைய பேச்செல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த பேச்சு. அது இல்லாமல் தனியாக இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிரபஞ்சன் ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தேன் எழுத்தாளர் அன்றைக்கி. ஜெயகாந்தனுக்கு பிறகு ஜெயகாந்தன் ரொம்ப கொஞ்சம் தான் நான் கேட்டிருக்கேன் இறுதி கட்டத்தில் பேசினது வருது. அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர்களை பேசி கேட்ட வந்து பிரபஞ்சன் ரொம்ப ஈர்க்கும் விதமாக பேசும்போது எழுத்தாளர்கள் ரொம்ப சுஜாதா சாருக்கு பார்த்தீங்கன்னா பேச வராது. சுஜாதா எந்த மேடையில் கூப்பிட்டிங்கனாலும் அவர் எழுதி கொண்டு வந்து அதை வாசிப்பார். அவர் தனியாக பேசுவார், அவர் எழுத்து போல் ஒன்றை வாசிப்பார். ஆனால் பிரபஞ்சன் ரொம்ப பிரமாதமாக பேசுவார். அப்படி வந்து பிரபஞ்சனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பேசின எழுத்தாளர். அதன் பிறகு பாலகுமாரன் மேடைகளில் ரொம்ப நல்லா பேச ஆரம்பித்தார், ரொம்ப பிரமாதமாக பேச ஆரம்பித்தார் இன்றைய இஸ்ராமகிருஷ்ணன் போல. அப்போ இந்த பேச்சாளர்கள் பேசிய பேச்சு இருக்குல்ல, அதுதான் உங்களை அரசியலுக்கு இழுத்துட்டு ஒரு காரணம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் அரசியலுக்கு இழுத்து வந்து உடனே உள்ள தள்ளி விட்டுருவீங்க போல இருக்கேன். நான் அரசியலில் இப்போவும் ஒரு பார்வையாளர் தான். நான் என்னென்னா என்னுடைய ஸ்டாண்டை சொல்கிறேன், அதை ஒழிச்சு வச்சுக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அது அவ்வளோதான். நான் எனக்கு சரின்னு நினச்சதை இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே ஒழிய. நான் அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு வந்து உள்ளுக்குள்ளே விழுந்துடல, அதுக்கு கிடையாது. ஆனால் வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஸ்டாண்டு வந்து மறைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே ஒழிய அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு வந்ததுங்கிறது இந்த பேச்சுகள் எல்லாமும் ஒரு காரணம். இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து திமுகவுடைய ஆதரவாளராக அறியப்பட்டீங்க. ஆமாம், அறியப்படுறீங்கன்னு கூட சொல்லலாம் ப்ரெசன்ட் டென்ஸில். அப்படி ஒரு மாற்றம் இப்போ நிகழ்ந்ததா இல்லை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அது நிகழ்ந்தது? இல்லை அது வந்து கலைஞர் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு சார். என் தலைமுறையில் இருக்க எல்லாருக்கும் இருக்கும். இந்த தலைமுறையில் வந்து அவருடைய நேரடி பேச்சையோ அவருடைய நேரடி நடவடிக்கையோ தெரியலையே ஒழிய, அதனால் அவன் பெருசாக ஈர்க்கப்பட்டானோ எனக்கு தெரியல. ஆனால் என் காலகட்டத்தில் நாங்கள் தான் கடைசி தலைமுறை கலைஞரால் ஈர்க்கப்பட்டவர்கள் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக ஈர்க்கப்பட்டிருந்தாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்ட ஆளுகளில் கடைசி தலைமுறை ரெண்டு தலைமுறை. அப்பொழுது திமுக மேலே ஈர்ப்பு இருந்துச்சு, ஆனால் திமுக மேலே மாற்று கருத்து ஆதரவு கருத்து எல்லா கருத்துல இருந்திருக்கு எல்லாருமே. இதுக்கப்புறம் தீவிரமாக திமுக சார்பு நிலை எடுப்பது என்கிற இடம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, மத்தியில் வந்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வந்து எடுக்கிற ஒவ்வொரு நிலைப்பாட்டுக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இங்கே இருந்த பொழுது இதை ஒரு இடத்துல பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நான் நினச்சேன். நம்ம வந்து நிறைய தொலைக்கிறோம், எல்லாத்தையும் இழுத்துற முடியாது ஒரு மாநில அரசால். அந்த அளவு எனக்கு எவ்வளவு தூரம் போய் ஆட முடியுமோ அது புரியுது. ஆனால் ஆடவே மாட்டேன், குரல் எழுப்பவே மாட்டேன், எல்லாத்துக்கும் ஆமாசாமி சொல்லுவேன், குனிஞ்சு காலத்தான் தேடுவேன் அப்படின்னா அப்புறம் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தோங்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். அதில் வந்து நான் வந்து இல்லை திமுக சரின்னு சொல்லித்தாகணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படித்தான் நான் திமுக சரின்னு சொல்ல வந்தேன். இந்த அளவுக்கு உங்களை ஈர்த்த கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? இல்லை, நான் ஒரே ஒரு தடவை மாநில விருது வாங்கும்போது அவரோட பக்கத்தில் இருக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒழிய நான் பெருசாக எப்பொழுதுமே வந்து என்னை ஈர்த்த நான் வியக்கிற ஆட்களை போய் நேரில் பார்க்கணும்னு நினச்சதில்லை. எனக்கு பிடிக்கும், அவங்க இங்கே இருக்கட்டும், நான் இங்கே இருந்துக்கிறேன். அவளுடைய அண்மையில் போய் இருக்கணும், அவளுடைய அன்பை பெறணும், கூட இருக்கணும், நேரம் செலவழிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதே கிடையாது. அப்படி தான் ஒரே ஒரு தடவை சதுரங்கம் படத்துக்காக வந்து மாநில விருது வாங்கினேன், சிறந்த கதாசிரியர் விருது வாங்கினேன். அப்போ அவர் கையால் விருது பெற்றேன். அப்போ ஒரு தடவை தான் நான் அவரை சந்தித்தேன். அதன் பிறகு எப்பொழுதும் அப்புறம் பார்த்திபன் சார் வந்து ஒரு கிறுக்கல்கள்னு புத்தக வெளியிட்டுருந்துச்சு. அப்போ அவருக்கு அருகில் நடந்தின ஒழிய உரையாடலாம் ஒன்றும் இல்லை. அந்த நிகழ்ச்சி நடத்தினாக்கா பார்த்திபன் சாரோட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அவர் அருகில் ஒரு 3 மணி நேரம் இருக்க வாய்ப்பு கிடச்சி ஒழிய மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பத்திரிகையாளராக இருக்கும்போது அவர் மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினார். அப்போ கலைஞர் மாநாடு கலைஞருடைய கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் ரொம்ப நெருக்கமாக சுற்றி நிற்கலாம், ஒன்றும் பெரிய வித்திய இடைவெளி இருக்காது ரெண்டு எல்லாருக்கும். அப்படி ஒரு 2 நாள் வந்து அவர் இருக்க மாநாடு கூட்டம், அவர் பார்த்த ஊர்வலம், இருந்த மாநாட்டு பந்தல், அப்படி எல்லாத்துலேயும் கூடவே இருந்திருக்கேன் ஒழிய மற்றபடி அவரோட நேரடி தொடர்பாக ஒன்று இருந்தது இல்லை. இப்படி நீங்கள் வந்து ஒரு நிலை எடுத்து திராவிட முன்னேற்ற கருத்தை ஆதரித்து பேச ஆரம்பித்த உடனே அதற்கான எதிர்ப்பு குரலை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வந்தது அங்கேயாவது? நீங்கள் என்ன பண்ணீங்களோ எதிர்ப்பு குரல் வரும். நீங்கள் வந்து யாருமே நம்மளை எதிர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு பேசாமல் தூங்கணும், தூங்கணும் இல்லை. அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்குறேன் அப்படிமா ஒருத்தன். ஏதாவது எதிர்ப்பு குரல் எதுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் சரி என்று நினைப்பதை ரொம்ப சத்தமாக சொல்லிடணும்னு நினைப்பேன். காரணம் நம்ம வேறு எந்த நோக்கத்துக்காகவும் செய்யலை. நான் என் நலனுக்காக அதை செஞ்சேன், நான் தனிப்பெரும் விருப்பம் எனக்கு அதில் இருக்குது, நான் தனிப்பெரும் நலன் அடைகிறேன் அப்படின்னு நினச்சா அதை சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு நலனும் கிடையாது. நான் பொதுவாக யோசிக்கிறேன், இந்த மாநிலத்தில் நின்று யோசிக்கிறேன், என் பிள்ளைகளின் நலன் யோசிக்கிறேன், அடுத்த தலைமுறை நலன் யோசிக்கிறேன். யோசித்தா இதுதான் சரின்னு தோணுது. அப்போ அதை நம்ம சொல்லணும்ல. அப்போ அதை சொல்ல ரொம்ப அவசியம், எல்லாருமே அதை சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், சரியோ தப்போ உங்கள் அரசியல் நிலைப்பாடை சொல்லிடுங்க. நான் எழுத்தாளர்கள் எல்லாட்டையும் சொல்லி, எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்குது சார். ஆனால் எல்லா எழுத்தாளரும் சொல்வதில்லை. உதாரணத்துக்கு கலாப்பிரியாவுக்கு ரொம்ப தீவிரமான திராவிட அரசியலுடைய சார்பு நிலைப்பாடு இருக்குது, ஆனால் அதை அவர் வெளியில் சொல்கிறதே இல்லை. ஏன் தயங்க வேண்டியது இருக்குது? நான் அவற்றே சொல்லியிருக்கேன், அதை தயவு செஞ்சு சொல்லியிருக்கேன். இவ்வளோ நாளைக்கு தான் வச்சுருக்கீங்க, சொல்லணும்ல. நீங்கள் அரசு ஊழியர்னால் பரவாயில்ல, ரிட்டையர் ஆகிட்டு வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். கலைஞர்கள் ஏன் சொல்லாமல் இருக்கீங்க? நீங்கள் வலதுசாரின்னு கூட சொல்லுங்கள், பிஜேபின்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வலதுசாரின்னு சொல்லிடுங்க, சொல்லாமல் ரகசிய வேலையை செய்யாதீங்க. நமக்கு தெரிஞ்சிருவோம் எதிர்பக்கம் யார் இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்கான்னு. அப்படிங்கிறதுனால தான் நான் நினைக்கிறேன் ஒழிய, வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இல்லை, கலைஞர்கள் பொதுவாக அரசியல் சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அரசியல் இல்லாமல் இருக்க முடியாதா ஒரு கலைஞர்? இருக்க முடியாது, எப்படி இருக்க முடியும்? அரசியல் இல்லாமல் இருந்தால் அவன் எப்படி கலைஞனாக இருக்க முடியும்? அரசியல் இல்லாமல் இருந்தால் எப்படி கலைஞனாக இருக்க முடியும்? அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது, அதை ரகசிய வியாதி போல் வச்சுக்கிறான், நமக்கு சொல்லாமல் செய்கிறான், அல்லது என்னை போல் வெளிப்படையாக சொல்கிறான். யார் எந்த கலைஞருக்காவது அரசியல் இல்லாமல் இருக்க சொல்லுங்க, நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியும். இன்னொன்று, எல்லாருக்கும் அரசியல் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. சார், ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர், கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆகும், எல்லாரும் பாராட்டுப்படுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பாராட்டாங்களா யாராவது? இல்லை. அதாவது நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாதிப்படைவோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டு வந்து இங்கே நிலைநிறுத்த முடியாது, ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்சா இதெல்லாம் சிக்கல் அப்படின்னு நினைச்சவன் ஏற்று பேசினது போயிட்டு போகுது. அவன் பரப்பின பொய்யை கேட்டு நான் நடுநிலையாளன் சொல்லியிருந்தான் பாருங்க, அவெல்லாம் சொன்னான்ல சார் இல்லையா? அவருக்கு வந்து முதலமைச்சராக ராசியே கிடையாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, இல்லை எவ்வளவு அவதூறுக்கு சந்திச்சிருக்காரு, அவரை துண்டிச்சிட்டு இருக்காங்க இவங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல முதலமைச்சருக்கு வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, செயல்படுறதான் வேலைன்னு இருந்திருக்குல்ல. அப்போ இந்த பாதிப்பேர் இருந்தான் பாருங்க, எந்த கருத்தும் இல்லாமல் இருந்ததாக சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு கருத்து இருந்திருக்கு, என்னென்னா அதை வெளியே சொல்லாமல் இருந்திருக்கான். அவன் பூரா இப்போ தடவை அப்படியே மாறி பிரமாதமாக நடக்குது இல்லை, பிரமாதமாக நடக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவன் செயல்பாடுகளை பொறுத்து அவனுடைய அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேருக்கு நிரந்தரமாக இதுதான் எண்ணம் இருக்குது. அதனால தான் சார் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து
அந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிற செயல்களை வந்து தனிப்பட்ட உரையாடல்களில் வந்து அலறாங்க. ஹெச் ராஜா அவர்கள் வந்து தனி உரையாடல் கிளப் ஹவுஸில் அதில் வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்னு வந்து சொல்கிறதுக்கான காரணம் எதிர்பார்க்காது தானே. என்னடா இது நம்ம கலைஞரையாவது ஒரு மாதிரி தலைவிழிவு சரி பண்ணியிருக்கலாம் போல இருக்கு, இது சரி பண்ணவே முடியாது போல இருக்கேங்கிற எண்ணம் தானே. அதனால வந்து அவர்கள் உறுதியாக முடிவெடுத்தவங்க. ஆனால் முடிவெடுக்காம ஒருத்தனங்க பாருங்க, அவனுக்கும் ஒரு அரசியல் இருக்குது. அவன் எந்த பக்கம் சரியோ அந்த பக்கம் போய் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கான், அல்லது எந்த குரல் சத்தம் கேட்கறது வந்து திரும்பி பார்க்குறான், அங்கே என்ன ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு. அப்படித்தானே சார் ரொம்ப காலம் கலைஞர் வந்து திருட்டு ரயில் ஏறி வந்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தெரியுமா அவர் தான் முதல்ல கார் வாங்கினார் தெரியுமா கட்சியில் இல்லையா? கலைவாணன்கிட்ட வந்து கலைவாணத்தை வந்து காரை வந்து எழுதின வசனத்துக்கு பரிசாக பெற்றவர் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் முத முதல்ல இருந்த முதல் கட்ட தலைவர் பூரா கலைஞருடைய காரில் தான் பயணப்பட்டாங்கன்னு தெரியுமா? அவர் வாங்கின சம்பளம் என்னென்னு தெரியுமா அவங்களுக்கு? ஆனால் என்னமோ அவன் சொல்கிறான் நல்லா இருக்குது, அது சொல்லு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியானே. ஏ இங்கே வாங்க கழுத்தை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ சாமி நான் தெரியாமல் சொல்லிட்டு அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் மாறுது, நான் எது வந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணுவியா நீ அப்படின்னு ஒருத்தர் கழுத்தை பிடிக்கணும். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடிப்படையான காரணம் நான் நினச்சது என்ன அப்படின்னா, மக்கள் ஒரு பத்தாண்டு கால வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. அது அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆளுங்கிற அரசு எல்லாருமே எப்பொழுதும் தான் மாறவே மாற போகிறதில்ல, உறுதியாக இருக்க போகிறோன்னு நம்புகிறான் சார். ஆனால் அப்படி ஒன்று மாறாமல் இருக்க போகிறதே கிடையாது, எல்லாமே மாறும். அது எப்படி ஒன்று உறுதியாக இருந்துடும்? விவசாயிகள் ஒரு போராட்டம், புதிய வேளாண் சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் இத்தனை நாட்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் ஒரு தலைநகரத்தில் கூடி அதை நடத்திக்கிட்டே இருக்காங்க சரிங்களா? அதை பெரிதாக மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் ஆளுகின்ற அரசு பார்த்துக்குது. அவர்கள் அதிகார வர்க்கம் இப்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, காவல்துறையை வச்சு அதை அடக்க முயற்சி பண்ணும். அதை அடக்க முயற்சி பண்ணுது, அடக்குது, எல்லா வகையிலையும் அதை தொந்தரவு பண்ணுது, அதை கலகலத்து போக வைக்க முயற்சி பண்ணுது. ஆனாலும் விடாமல் விவசாயிகள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில். இவங்க வென்றுவாங்களா என்ன? இந்த அரசு தான் வந்து உறுதியான அரசா என்ன? இருப்பு கரங்கொண்டு ஒடுக்கிடுவீங்களா என்ன? இந்த தேசம் ஒரு பெரிய விடுதலை போகிற பார்த்துருக்கு. உத்தம் சர்தார்னு ஒரு படம் நினைக்கிறேன், நம்ம சர்தார் உத்தம் ஜாலியன் வாலாபாக் பற்றி. ஜாலியன் வாலாபாக் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அந்த ஜாலியன் வாலாபாக் இவ்வளவு கொடூரமாக நடந்ததான் விஷுவல் ஆகும் பொழுது தான் தெரியுது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர படத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் அதை பற்றி தானே. அந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து கடைசி 40 நிமிஷம் முழுமையாக இதை ஆக்கிரமிக்கும் போது இருக்குல்ல, இதையெல்லாம் மீறி வந்திருக்காங்களே அப்படின்னு பஞ்சாபியர்களை பார்க்கும்போது, சிங்குகளை பார்க்கும்போது ஒரு பெரும் மரியாதை தோணுது. அப்போ அதையெல்லாம் பார்த்து வந்துட்டோம் இல்லையா? இந்த மத்திய அரசாங்கத்துடைய காவல்துறையுடைய ஒடுக்குமுறையை வந்து இந்த சந்திச்சிட மாட்டாங்களா என்ன? ஆனால் ஆளுகின்றவர்கள் நம்புவார்கள், நம்ம உறுதியாக இதை சந்திச்சிட முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு உறுதியாக அவனுக்கு கிடையவே கிடையாது. அது எல்லாவற்றையும் மக்கள் என்பது எப்போதுமே சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் தான். அவன் நிலை சொல்ல மாட்டேங்கிறான், ஆனால் அவனுக்கு மனசுக்குள்ள ஒன்று தெரியும், ஒன்று தெரியும், அதை வச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி வச்சதுனால தான் சார் இந்த தடவை இவ்வளவு பிரச்சனை. அந்த பக்கம் அவர்கள் ஆளுங்கட்சி, இங்கே இவர்கள் ஆளுங்கட்சி, ரெண்டு ஆளுங்கட்சியும் கூட்டணி, ரெண்டு கூட்டணிக்கும் மீறி கடைசியில் தேர்தல் நெருக்கத்தில் எதிர்கட்சின்ற அத்தனை பேர் மேலேயும் வந்து ரெய்டு நடத்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமும் அதை வெல்ல முடியுது அப்படின்னா, மக்கள் ஒன்று முடிவே பண்ணி வச்சுருக்காங்க. அதை இது சரி, அதை அவர்கள் சொல்ல மாட்டாங்க. கருப்பிளிப்பன் போல் கருப்பிளிப்பனுக்கு பொறுமை இல்லாமல் கத்துறான் வெளியே வந்து, மக்கள் சுமார் சரி தேர்தல் நடத்து பார்த்துக்கோன்னு பேசாமல் இருப்பாங்க அப்படி தானே? எப்பொழுதுமே அவர்கள் முடிவு சரியாக தான் முடிவு. நான் மக்களை முழுமையாக நம்புகிறேன், சரியாக தான் முடிவு எடுப்பாங்க, தப்பாலாம் முடிவு எடுத்துட மாட்டாங்க. கடந்த தேர்தலில் அதிமுக அந்தளவு தோல்வியை சந்தித்ததுக்கு எது காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சியை சந்தித்ததுக்கு எது காரணம் அப்படின்னா, ராஜேந்திர பாலாஜி மஞ்சள் சட்டை போட்டார் பாருங்க, அது காரணம். ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டிருந்தார், அம்மா அம்மானாரு, எங்கள் அம்மா தான் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுனாரு. அது பரவாயில்ல, அது எப்பொழுது அண்ணாதிமுக அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் வெறும் காலடி செருப்பு, நாங்கள் எங்கேயோ கிடந்த களிமண், எங்கேயோ கிடந்த குப்பனா, என்னையை கொண்டு உட்கார வச்சாங்க கோபுரத்தில் அப்படின்னு தன்னை தாழ்த்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி கொண்டு நான் சரணாகதி அடைகிறேன், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு கரெக்டாக ஒப்படைப்பேன், அதனே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். இன்னொன்று அங்கே ஒரு மியூசிக்கல் சேர்தானே, இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்திக்கிறமோ அவ்வளோக்கு அளவு நம்ம வந்து அந்த பதவியை பெற முடியும்னு நம்புறதுனால செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இதுவரை எனக்கு நியாயம் புரியுது. ஆனால் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு மோடி முழுமையாக அந்த கட்சியை ஆக்கிரமிச்சிட்டார்னு வெளியேற்காலெலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர்கள் யாரும் சொல்லலை. சொல்லாத பொழுது மோடி எங்கள் டேடின்னு வெள்ளை சட்டை போட்ட ராஜேந்திர பாலாஜி ஏன் சார் மஞ்சள் சட்டை போட்டார்? கையில் அத்தனை கயிறு கட்டி ஒரு மஞ்சள் கலர் சட்டையை போட்டு ஒரு பெரிய குங்குமம், கங்குவா படத்தில் வந்து ரஜினி வந்துச்சிருப்பார்ல அப்படி ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டு மோடி எங்கள் டேடிட்டார். ஒரு 6 மாதம் முன்னாடி எடுத்து பார்த்தா திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அப்படி இல்லை, தன்னை பாதுகாத்துக்க எந்த வேஷமும் போடலாம், அவ்வளோதான் செஞ்சிருவோம் அந்த வேலையை அப்படின்னு. அதையே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தேர்தல் முடிவு வெளியாகி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அடுத்த வாரம் குங்குமத்தின் அளவு குறைஞ்சிருச்சு, கையில் கயிறு குறைஞ்சிருச்சு, மஞ்சள் சட்டை வெள்ளை சட்டை ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கு மஞ்சள் சட்டை போட்டீங்க, எதுக்கு திரும்பி வெள்ளை சட்டை பாருங்க? நான் சொல்கிறது இது ஒரு உதாரணம். இதை போல் அந்த கட்சியில் இருந்த அத்தனை பேரும்
அவ்வளவு பேரும் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கிறது இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் இப்போதைக்கு ஒட்டி இருந்துருவோம், எஜமானர் சொல்கிறத கேட்டுட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. சார் நீட்டில் விடாத கொடுமையாக தொடருது. இப்போ வந்து ஒரு இறப்பு நடந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார். எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த அவர்களும் ஆறுதல் சொல்ல போகிறாங்க. இதே விஷயம் அனிதா இறப்பின் பொழுது பார்த்திங்கன்னா, அரியலூரில் அனிதா இறந்துருக்கான், அந்த வழியாக போன திரு ஓ பன்னீர்செல்வம் அரியலூரில் போகவே இல்லை சார், நேராக ஸ்ரீரங்கத்தில் பார்க்க போயிட்டார், ரங்கநாதரை பார்க்க போயிட்டார். நீங்கள் அனிதாவை பார்க்க வந்துருக்கணும்ல இன்றைக்கி, நீங்கள் குற்றம் இல்லை, நீங்கள் தான் நிறைவேற்றினீங்க எல்லாம் சொல்கிறீங்க, வரணுங்கள அன்னைக்கு வரல, அப்போ அதெல்லாம் குறித்து வச்சுக்குவோம்ல, ஓட்டு போடுறவன். நான் சொல்கிறேன், ராஜேந்திர பாலாஜியோட மஞ்சசட்டையிலேருந்து அரியலூர் அனிதாவை சந்திக்க போகாத, மரியாதை செலுத்த போகாத, இறுதி ஊடுறதுக்கு போகாத ஓ பன்னீர்செல்வம் வரும் எல்லாரையும் அவன் ஞாபகம் வச்சுக்குவான், ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நடத்துவான். நீங்கள் அதனால தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் வந்து எம்பி ஆகிறாரு, லெட்டர் பேடில் மூடிப்படுறாரு. அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய லெட்டர் பேடில் மூடிப்படம் தான் பெருசாக இருக்குது, ஜெயலலிதா படம் சின்னதாக இருக்குது, தெரியும்ல சார் பார்ப்பான்ல, எத்தனை பேர் லெட்டர் வாங்கியிருப்பான். இது எல்லாமும் காரணம் மொத்தமாக போய் ஒப்படைக்கிறது இருக்குல்ல சார். நம்ம முத முதல்ல இங்கே வந்து மாநில சுயாட்சியை குரல் எழுப்பின மாநிலம் அது, இருக்க மாநில முதல்வர்கள் எல்லாரும் பேசாமல் இருந்த பொழுது தேசிய கொடியை ஏன் பிரதமர் மட்டும் ஏற்றுறாரு நானும் ஏற்றலாம்ல அப்படிங்கிற கேள்வி எழுப்பின ஒரு இளைஞர். அதன் மூலமாகத்தான் இந்த அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் அந்த உரிமை கிடச்சிச்சு. இங்கே மாநிலங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அதை பேசணும் அப்படின்னு. இந்தியா என்பது ஒரு ஒன்றியம், மாநிலங்களின் கூட்டமைப்புங்கிறத நம்ம கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அது நம்மை ஒட்டி பிற மாநிலங்கள்லாம் அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாவற்றிலும் நம்ம வந்து ஒரு லீடராக இருந்துட்டு முன்னோடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் பின்னுக்கு கொண்டு வைக்கிறது இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய துன்பம்னு அவனுக்கு தெரியும்ல. இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த முதல் வாக்காளனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுடைய அப்பாவுக்கு தெரியும்ல, அவன் அண்ணனுக்கு தெரியும்ல. திராவிட கட்சிகள் மட்டும்தான் இப்போ இந்த பெரும்பான்மையோடு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தது, அடுத்த இடத்துல அதிமுக இருக்குது. இந்த திராவிட கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் ஜெயிச்சு விட முடியாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது, அது உங்களுக்கு ஏற்புடையதா? ஏற்புடையதா, என்னென்னா நீங்கள் வந்து திராவிட கட்சியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லக்கூடாது, அது பேரில் மட்டும் திராவிடத்தை வச்சுருக்கு. இங்கே இருக்க ஒரே ஒரு திராவிட கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான், அப்புறம் தேர்தலில் போட்டியிடாத திராவிடர் கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சிந்தனையை விட்டு வெளியே வந்துருச்சு, சமூக நீதியில் மட்டும் விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறாங்க, அதை விட்டக்கூடாதுன்னு அந்த வகையில் பாராட்டுக்குரியதான் வச்சுக்கலேன். மற்ற எல்லா விஷயங்களையும் அதில் விலகிடுச்சு. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக திராவிடத்தை எதிர்ப்பதாக சொல்லுகிற சீமான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்க்கிறார் அவர் எங்கேயாவது, எங்கே எதிர்க்கிறது இல்லை. மக்கள் யாரும் திராவிட கட்சிகளில் ஒன்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறினது அப்படிங்கிறத ஒட்டி பேரில் திராவிடம் வச்சுருக்கிறதுனால, ஒருவேளை திரு விஜயகாந்த் அவருடைய கட்சி ஒரு 5 MLA ஜெயிச்சிருந்தா அது ஒரு திராவிட கட்சியாக தான் அறியப்படும். ஏன்னா இந்த கொள்கைகள் அடிப்படை கொள்கையில் அதை வச்சுருந்தோம் சொன்னவர் அவர், அவருடைய இப்போ கட்சி பேரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறதுனால அவரையும் திராவிட கட்சியாக சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த திராவிட கட்சிகளுடைய தாக்கம் இருக்குல்ல, அதை வந்து இவர்களால் வந்து நீர்த்து போக செய்யவே முடியாது. இந்த திராவிட கொள்கை இருக்குல்ல, அது நீர்த்து போக செய்யவே முடியாது. இவங்க திருப்பி திருப்பி ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க சார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் எல்லாருக்குள்ளேயும் இயல்பான ஒரு காரியமாயிருச்சு. இன்னமும் முழுக்க ஒழிஞ்சிருச்சா வேறுபாடு, சாதிய வேறுபாடு ஒழிஞ்சிருச்சான்னு ஒழியலை. இன்னமும் கிராமங்களில் ஊர்களில் இருக்குது, ஆனால் மற்ற மாநிலங்களைப் போல கைப்புண்ணா இல்லை, நேரடியாக தெரிகிறதா இல்லை, இருக்குது. அதையெல்லாம் களையணும், அதையெல்லாம் குறைக்கணும். ஆனால் நம்ம வந்திருக்க தூரம் ரொம்ப அதிகம். இன்றைக்கி சாதாரண நகரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பெருநகரங்கள்லையும் யாரும் யாரையும் சாதி பார்க்குறது இல்லை, வேற்றுமை பார்க்குறது இல்லை, ஒருத்தர் கீழே நடத்துறது இல்லை. நம்ம சமமாக தான் எல்லோரையும் உட்கார வைக்கிறோம், நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டேன்னு கேட்குறோம், ரெண்டு பேர் ஒரு தட்டில் சாப்பிட்றோம், அதெல்லாம் எல்லாமும் சரியாக வந்துட்டோம். என்னை வந்து நான் கீழ்நிலையில் இருந்தேன், என்னை ஒரு ஆள் உயர்த்தினது யார் அப்படின்னா, அந்த உயர்த்துவதற்காக குரல் கொடுத்தவர்கள் எல்லாரும் திராவிடத்தின் பெயரால் பேசியவர்களாக இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி அவர்களை 100 குறை சொல்லுங்கள். நீங்கள் பெரியாரெல்லாம் தமிழர்கள்னு பேசுகிறது இல்லை, பெரியாரை தமிழர்கள்னு சொல்லி நீ யாரை சொல்ல போகிற, அவர் பிறப்பால் கன்னடது, அவர் தெலுங்கு பேசினார், அது செஞ்சார் இது செஞ்சார் ஊர் கதை சொல்கிறார். அந்த எந்த கதையும் எவருடைய மனசுக்குள்ளேயும் இறங்கவே இறங்காது, எவருடைய மண்டைக்குள்ளே இறங்கவே இறங்காது. சும்மா கேட்டுக்குவான் காதால், ஓ அப்படியா உன்னை தான் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும்லம்பான். பெரியாரை சொல்லிவிட்டு என்ன சார் செய்வீங்க, கடைசி வரையும் தான் சாகிறதுக்கு முதல் வாரம் வரையும் கூட்டம் பேசியிருந்த ஒருத்தர் கையில் மூத்திரவாளி தூக்கி அலைஞ்சவர், அவரை பற்றி பேசவே கூடாது. நீங்கள் செஞ்சுருவீங்களா, நீங்கள் வேறு யாராவது ஒருத்தர் பேசணும், அந்த உழைப்பை சொல்லுங்கள். ஒருத்தர் 90 வயதை கடந்த பிறகு ஒரு மனிதன் உழைத்து கொண்டே இருப்பது இருக்குல்ல, வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதன் மூலமாக எந்த தனிப்பட்ட நலனும் கிடையாது. நீங்கள் உழைச்சு பாருங்கள், சிறுநீர் பிரிய மாட்டேங்குது, டியூபை மாட்டிக்கிட்டு கையில் ஒரு வாளியை தூக்கிக்கிட்டு ஒருத்தர் ஊர் ஊராக போவாருங்கிறது நீ வாழ்க்கையில் கற்பனை பண்ணிப்பார், உனக்கு காற்றுல எடுத்து தண்ணி கொடுத்துக்கிற மாட்டார்.
தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு இல்லாமல் உன்னுடைய உடல் வெப்பம் நூறுக்கு வந்துருச்சுன்னா நீ கூட்டத்துக்கு வரமாட்ட. ஒரு ஏசி அறை இல்லைன்னா கூட்டத்துக்கு வரமாட்ட. நீ ஒரு கார் பயணப்படுறதுக்கு இல்லைன்னா வரமாட்ட. தமிழ்நாட்டில் கேரவன் முத முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு பெரியார் தானே சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அதுவரையும் டெல்லிக்கு போகும்பொழுதெல்லாம் டிஆர் பாலு பக்கத்தில் நிற்பார், அவர் தோளில் கைவிட்டு தான் போவார். என்றைக்கு ஆ ராசாவின் மேல் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ இங்கே போட்ட கையை எடுத்து இந்த தோளில் கை வச்சு. பெரியாரையும் அண்ணாவையும் மறுத்த ஒரு பேசினார்ல அந்த இடத்துல விளங்கிட்டேன். நீங்கள் பெரியாரையும் அண்ணாவையும் மறுக்கிற யாருமே எனக்கு வேண்டாம் சார். அண்ணாவை போல் ஒரு ஆளை நீங்கள் சந்திக்கவே முடியாது. நீங்கள் அவர் படித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்னு ஒரு 60 புத்தகம் வந்திருக்கு, மிச்சம் ஒரு 60 வர வேண்டியது இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கனிவாக அவ்வளவு சிறப்பாக யார் மனமும் போனாதபடி தான் சொல்ல வந்த கருத்து சொல்கிறதுக்குல. இன்னொன்று, தம்பி வா தம்பி வான்னு முன்னாடி கூப்பிட்டது யார் சார் கூப்பிட்டாங்க? நாட்டில் கமலஹாசனுக்கு பெரிய பெண் ரசிகர்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் விஜயகாந்த் ஒரு பெரிய செட் ஆஃப் பெண் ரசிகர்கள் வச்சுருந்தார். விஜயகாந்த் ஆக்ஷன் ஹீரோ அறியப்பட்டார். விஜயகாந்துக்கு இருக்க பெண் ரசிகர்கள் வெளியே கணக்கு தெரியாது. ஆனால் தியேட்டர் முதலாளிகிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும், கமலஹாசன் படத்துக்கு கூடுவதை விட 90களில் பெண்களின் கூட்டம் விஜயகாந்துக்கு அதிகமாக கூடுச்சு. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.